நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீர். பழைய வெள்ளி பட்டு ஜரிகை சேலைகளை நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்ளும் நிறுவனம் ஸ்ரீ தேவி ட்ரேடர்ஸ், காரைக்குடி. 60 வருடங்களுக்கும் மேலாக செயல்படும் நம்பிக்கையான நிறுவனம். போன் செய்தால் போதும், உங்கள் வீட்டிற்கே வந்து வாங்கிக் கொள்வோம். தொடர்பு கொள்ள 9840808258. தமிழக பதிப்புத்துறை கடந்த வருடம் 4வது நூற்றாண்டை சிறப்பாக கொண்டாடியது. 100 ஆண்டு கண்ட அந்த பதிப்புத்துறை விற்பன்னர்கள் பழனியப்பா பிரதர்ஸ் பழனியப்ப செட்டியார், முல்லை பதிப்பகம் முல்லை முத்தையா, தமிழ் பண்ணை சின்ன அண்ணாமலை, பாரி நிலையம் செல்லப்பன். நமக்கெல்லாம் என்ன பெருமை என்றால், பதிப்பக முன்னோடிகள் நால்வருமே நகரத்தார் மரபில் வந்தவர்கள். இவர்களில் முல்லை முத்தையா அவர்களது நினைவுகளை அவரது புதல்வர் முல்லை பழனியப்பன் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகளை சந்தித்துக் கொண்டிருப்பது நீங்கள் அறிந்ததுதான். முல்லை பதிப்பகத்தை நடத்தி வரக்கூடிய மதிப்பிற்குரிய தெய்வ திரு முல்லை முத்தையா ஐயா அவர்களுடைய குமாரர் முல்லை பழனியப்பன் அண்ணன் அவர்களை இன்று நமது நேர்காணலில் சந்திக்கிறோம். அன்றைய வணக்கம். 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 ஆனால் உங்களை அறிமுகப்படுத்திங்க, உங்கள் கோயில் ஊர் அதை அறிமுகப்படுத்திங்க. நாங்கள் வந்து மாத்தூர் கண்ணூரை சேர்ந்தவங்க. எனக்கு ஊர் தேவைப்பட்டேன். நான் வந்து எம்ஏ முடிச்சிருக்கேன். சரி. முடிச்சுட்டு அப்பாவோட இருந்த சின்ன வயசுலேருந்து. சரி. அதான் பதிப்பகத்துக்கு வந்துட்டேன் அப்படியே. சரி. எம்ஏ என்ன படிச்சீங்க? எம்ஏ தமிழ் இலக்கியம் தான் அப்பா படிக்க சொன்னாங்க. தமிழ் லிட்ரேச்சர். ஆமாம், பிஏவும் தமிழ் இலக்கியம் படிக்க சொன்னாங்க, எம்ஏயும் தமிழ் இலக்கியம் படிக்க சொன்னாங்க. அந்த ஆர்வத்தில் நான் பதிப்புத்துறைக்கே வந்தேன். ஓ, நீங்கள் அடிப்படையில் எழுதுவீங்களானே? இல்லை, எழுத்தோட வராது. ஆனால் புத்தகங்களை பிரிண்ட் பண்ணி எடிட் பண்ணி ஒழுங்குபடுத்தி அச்சுக்கு நான் தயார் பண்ணிடுவேன். சரி. அதில் ஈடுபாடு ரொம்ப எடுங்க. சரிண்ணா, இந்த முல்லை பதிப்பகம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1943 அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த காலகட்டத்தை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். அப்பா வந்து பர்மாவில் இருந்தாங்க. சரி. ஐயாவுடைய கடையை பார்த்துக்க போனாங்க. அப்பா அங்கே அந்த பாரதியாசனுடைய கவிதையை படிச்சிருக்காங்க. பர்மாவில் பாரதியாசன் கவிதையை படிச்சிருக்காங்க. படித்த உடனே அப்பாவுக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. சரி. அப்போ சென்னைக்கு வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் அங்கே போர் மூண்டுடுச்சு. அப்போ என்ன நடந்தே வந்தாங்க. 45 போய் 43 அந்த போருக்குண்டான அப்பயும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பாரி நிலையம் செல்லப்பன், எழுத்தாளர் வே சாமிநாதன் சர்மா, அப்பா எல்லாம் நடந்தே வந்துட்டாங்க. தமிழகத்துக்கு நடந்தே வந்துட்டாங்க. வரும்போது வந்துதான் அப்புறம் பாரதியாசன் போய் நேரில் பார்த்து பேசினாங்க. பேசும்போது புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்கேன்னு அப்பா சொன்னாங்க. சரி. ராஜாஜி புத்தகங்கள் அந்த மாதிரி சொன்ன டி எஸ் சொக்கலிங்கம் புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்கேன்னு அப்பா சொன்னாங்க. பாரதியாசனை சந்திச்சது புதுவையிலேவா? இல்லை, சென்னையில். சாந்தோம்ல. அப்போ சென்னையில் இருந்தார். சென்னைக்கு வந்தார். சாந்தோம்ல வந்து ஏரிய சின்ன முத்தமிழ் நிலையம் நடத்திட்டு இருந்தார் பாரதியாசன். அங்கே போய் பார்த்தாங்க. நூறு முகம் ஒரு அப்பாவுடைய நண்பர் நூறு முகம், அவர் கூட்டு போய் அப்பாவை அறிவுப்படுத்தினாங்க. அப்போ எனக்கு இந்த மாதிரி பதிப்பாளர் தேவைன்னு சொல்லிட்டு அடையின் திருப்பி கையெழுத்து பற்றி அப்பா கொடுத்தாங்க. அப்பாட்ட கொடுத்தாரு கவிஞர். இப்போ வந்து நம்ம பர்மாவில் வந்து ஐயா வந்து இந்த பாரதியாசன் கவிதைகளை பற்றி அதை படித்து சலாகிச்சு சந்திச்சதா சொன்னீங்க. அடிப்படையில் கவிதைகள் ஆர்வம் வர்றதுக்கு உண்டான காரணம் எதுவாக இருக்கலாம்? எங்கள் அப்பாவுடைய ஐயா தந்தை வழி பார்ட்னர், தாய் வழி பார்ட்னர், ரெண்டு பேருமே கவிஞர்கள். அடிப்படையில் அடிப்படையில் ரெண்டு பேரும் கவிஞர்கள். தாய் வழி பார்ட்னர், தந்தை வழி பார்ட்னர், அப்பாவுடைய கவிஞர். அப்பாவுடைய ஐயா வந்து விதுவ நாகச்சட்டியார்னு. சரி. அவர் பாடல்கள் எழுதுவார். சரி. வாக்கு படிதம் உள்ளவர். அவர் அந்த காலத்திலேயே 1838 புத்தகம் போடுறதுக்கு பணம் உதவி பண்ணியிருக்காரு. சரி. கவிதை புத்தகங்கள் போடுறதுக்கு 1830 அப்போ அந்த ஆர்வத்தில் அப்பாவுக்கு அப்படியே பழக்கமாயிடுது. அப்பா கூடவே இருந்து பழகினாங்க. அப்பா படித்தது கொஞ்சம் தான், பள்ளி படிப்பு தான். ஆனால் சுயமாக படித்து நல்லா முன்னேறிட்டாங்க அவங்க. பாரதிதாசன் ஐயாவுடைய கவிதை தொகுப்பு முதல் தொகுப்பு எப்போ வெளியே? 1943 அப்பா போட்டாங்க. அது முல்லை பதிப்பகத்தில் முதல் புத்தகமே. முதல் புத்தகமே அழகிய சிரிப்பு தான். சரி. 1943 போட்டாங்க. அதுக்கு தொடர்ந்து அப்புறம் அமைதி, நடு ஈர்ப்பு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, அதெல்லாம் போட்டாங்க. மொத்தம் 12 புத்தகங்கள் போட்டாங்க. 12 புத்தகம். ஆமாம், கவிஞருடைய புத்தகங்கள் 12 புத்தகங்கள் போட்டாங்க. முதல்ல கவிஞருடைய புத்தகங்கள் வரிசையாக முதல்ல வரிசையாக 12 புத்தகங்கள் போட்டாங்க. அது தொடர்ந்து அப்போ தான் எல்லாம் சொன்னாங்க, மற்றவங்க நீ பணம் கொடுத்துட்ருக்கியே பாவேந்திருக்கு, அவருக்கு எதாவது ஆக்கப்பூர்வமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பா கிட்ட. சரி. அப்போ தான் அந்த வீடு விலைக்கு வந்து பாண்டிச்சேரியில். அந்த வீடை வேணால் பேசுங்க வாங்க. இப்போ இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி இப்போ இருக்கிற அரசு அருங்காட்சியகம், பாரதியாசன் அருங்காட்சியகம், அந்த வீடு. ஆ, அந்த வீடு தான். சரி. அது 4000 ரூபாய்க்கு அப்போ வாங்கினாங்க. 4000 ரூபாய்க்கு எந்த வருஷத்துலண்ணா?
அதுவும் 46 1946 வாங்கினாங்க. சரி, அது அப்பா வாங்கி கொடுத்தாங்க. ஓ, ஆனால் இந்த மாதிரி எந்த பதிப்பாளரும் எந்த எழுத்தாளருக்கும் இந்த வரைக்கும் இதை இத்தனை வருஷம் பண்ணாத மாதிரி அந்த அந்த நேரத்தில் 4000 ரூபா அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம், மிகப்பெரிய தொகை. அது தொகை பவுன் வந்து கிட்டத்தட்ட 50 ரூபாய் இல்லை 37 ரூபா 37 ரூபா பவுன். இப்போ கூட ரேணா தமிழன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, தினமலர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு பாவேந்தர் பற்றி, அப்பாவை பற்றி எழுதினாங்க. அதில் 25000 ரூபா நிதி திரட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதை எல்லாம் கேட்டாங்க நான் ஃபோன் பண்ணி, அப்போ 25000 கொடுத்துக்க முடியாது 46ல, அப்ப பவுன் 37 ரூபா தான், 2500 ரூபா இருக்குன்னு சொன்னாங்க. இல்ல, உறுதியா 25000 தான் கொடுத்தாங்க. நிதி திரட்டி கொடுத்து 25000. அந்த நிதி திரட்டி கொடுத்து அப்ப அண்ணா தலைமையில அப்பா இருந்தாங்க, அப்பா செக்ரட்டரியா இருந்தாங்க. அதுல அண்ணாவை போட்டு எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட இன்னைய தேதியில் ஒரு 50 பவுன் நகை கொடுத்த மாதிரியான ஒரு வேல்யூ. ஆமாம், பண்ணாங்க உண்மையில. அது உண்டான வேல்யூ, அது ஒரு பப்ளிகேஷன்லேருந்து கொடுக்க முடிஞ்சது பெரிய. அந்த மாதிரி யாரும் பண்ணது கிடையாது, யாருமே எதுவும் ஆக்கப்பூர்வம் பண்ண கிடையாது. சரி, நம்ம ஒரு வீடாக வாங்கி கொடுத்தோம் கவிஞருக்கு 4000 ரூபாய்க்கு. இதுவரை பொதுவாக வந்து நம்ம மரபு வந்து சைவ மரபு, அதிகமாக வந்து கோயில்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது அவர் வந்து சுயமரியாதை கொள்கையில் ரொம்ப பிடிப்பு உள்ள ஒரு கவிஞர். அப்பாவுக்கும் பாரதேசனுக்கும் உண்டான நட்பு அது எப்படி? அது வந்து அப்பா வந்து அந்த மாதிரி பார்க்கல. அப்பா வந்து நம்ம பக்தி கோட்டை, நம்ம நாட்டு கோட்டை, அவங்க வந்து இது கடவுள் மறுப்பு இயக்கம். ஆனால் அப்பா அந்த மாதிரி பார்க்கல. இந்த கவிதைகளை படித்தா கவிதைகள் நம்ம ஈடுபாடு. சரி, அதுவும் அதை வச்சு தான் போனாங்க. மற்றபடி நான் அப்பா அந்த கடவுள் மறுப்பு அதை பற்றி நான் அப்பா நினைக்கிறேன், அந்த அதை நினைக்கவே இல்லை. உள்ளே வரல. ஏன்னா அப்பாவுக்கு வந்து ஈடுபாடு உண்டு, கடவுள் ஈடுபாடு. அந்த படப்புக்கு போகிறது வருது, காலை எஞ்சில் விபூதி பூசுவாங்க. நல்ல ஆன்மீகம், ஆன்மீகம் அதெல்லாம் ஒன்று. இரவு படுக்கும் போது விபூதி பூசிட்டு சாமி கும்பிட்டு தான் படுப்பாங்க எப்பயுமே. சரி, இந்த ஆன்மீகவாதிக்கும் அவர் சுயமரியாதைக்காரர்களுக்கும் உண்டான நட்பு இப்படி இருக்குது. அதை தனிப்பட்ட முறையில் பாரதிதாசன் அதை வந்து அவர் விமர்சனமும் மற்ற விஷயங்களும் ஒன்றும் பண்ணல. நம்மளுடைய நிறைய விமர்சனம் பண்ணாங்க நமக்கு. பண்டிதமணி கைலாச செட்டியார், கம்மன் அடிப்படி, ராஜசோ அவங்களும் சொன்னாங்க, நம்ம பையன் ஏன் இந்த வேலையை பண்ணுறான், எதுக்கு அவர் புக்கை போடுறான், அவருடைய புத்தகத்தை ஏன் போடணும். ஆமாம், ஆனால் அப்பா பார்த்து வந்து முழுக்க முழுக்க கவிதைகளும் கட்டுரைகளும் அந்த ஈடுபாடு தான், இலக்கியம் தான் பார்த்தாங்க. ஆனால் தமிழுக்காக மட்டும்தான், தமிழ் தான் இலக்கியம் தான் முழுக்க முழுக்க அப்பாவுடைய இது. அப்போ திருவிக்கா சொன்னாங்க அப்பா கிட்ட, முத்தையா நம்ம கவி போதும், கட்சி வேண்டாம் வந்துருக்காங்க. அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் இப்போ இந்த மேட்டரை படித்த உடனே வீட்டு வசதித்துறை அமைச்சருக்கு லெட்டர் எழுதி பரிந்துரை பண்ணி கழுத்து போட அனுப்பிச்சார். சரி, அப்புறம் வீட்டு வசதித்துறை அமைச்சர் நலுசாமி இருக்கார், திருச்சி நலுசாமி, அவர் இந்த மாதிரி ஐயா புரட்சி சார் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி அப்பாவை வந்து கூப்பிட்டு போய் ஒரு 3 மாதத்துக்கு வீடு கொடுத்தாங்க. அந்த வீடு தான் இந்த வீடு, வீடு வீடு அந்த மாதிரி 87 வந்தோம் எம்ஜிஆர் கொடுத்த வீடு. சரி சரி, 87 கொடுத்த வீடு. எத்தனை விதமான எத்தனை புத்தகங்களை வந்து இந்த பதிப்பகத்தில் வெளியிட்டாங்க? அப்பா அவருடைய காலத்தில் 300 புத்தகம் மேலே வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து எல்லாரோட புத்தகம் அப்பாவோட முதல் பதிப்பாக போட்டாங்க. முதல் புத்தகம் போட்டது இப்போ கா அன்பாளனுடைய கலையும் வாழ்வும், முதல் புத்தகம் 46, எம்எஸ் உதயமூர்த்தி புக்கு தமிழகத்தின் கனிவளம். எம்எஸ் உதயமூர்த்தி வந்து சுயமுன்னேற்ற எழுத்தாளராக பெருசாக அறியப்பட்டவர். அப்போ அறியப்பட்டவர், ஏன்னா அப்பா வந்து அப்பா தான் உதவி பண்ணுவாங்க. அப்போ வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு ரொம்ப சாதாரணமாக அப்பா தான் உதவி பண்ண நிறைய உதவி பண்ணுங்க. தீபாவளிக்கு பொங்கலுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு. ஆனால் அவர் வந்து பிற்காலத்தில் அதை குறிப்பிடாமல் விட்டார். அந்த ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்தது. ஆனால் அவர் வந்து அப்பாவுக்கு ஒரு கடிதங்கள்லாம் எழுதியிருந்தார், 10 கடிதங்கள், இந்த மாதிரி தீபாவளிக்கு பணம் கொடுங்க, வீட்டுக்கு பணம் கொடுங்க, பொங்கலுக்கு பணம் கொடுங்கன்னு. சரி, அது மட்டும் என் ஆசைக்காக சின்ன புக்காக போட்டேன் அவர் தான். சரி சரி, ஒரு 16 பக்கம் தான் அது. அந்த மாதிரி அப்புறம் இவர் கோவை ஐயா முத்துனே தேசியவாதி, அவருடைய புக்கு அப்பா தான் போட்டாங்க. தேய்ந்தராடம் கவிதை தொகுப்பு அது. சரி, அப்பா தான் அது போட்டாங்க. அதே மாதிரி இவர் நம்ம முன்னாள் சபாநாயகர் ராஜாராம் இருக்கார், அவருடைய பொதுமக்களும் சட்டங்களும் அப்பா தான் போட்டாங்க. அதே மாதிரி அல்லாமா இக்பால்னு ஆர்பிஎம் கணியின் பெரிய எழுத்தாளர், இஸ்லாமிய எழுத்தாளர், அவருடைய புக்கு அப்பா தான் போட்டாங்க, அல்லாமா இக்பால்னு. சரி, அந்த மாதிரி அப்புறம் தினமணியுடைய ஆசிரியர், தினமணிய ஆரம்பித்த ஆசிரியர் டி சொக்கலிங்கம், அவருடைய புக்கு அப்பா தான் போட்டாங்க. முதல் பதிப்பு, முதல் பதிப்பு எல்லாம் முதல் நூல், முதல் நூல் எல்லாருந்தோம். அப்புறம் சிரஞ்சீவியுடைய மின்னு நட்சத்திரம்னு புத்தகம், சரி, அதெல்லாம் போட்டாங்க.
இது வந்து கிட்டத்தட்ட 300 புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள். என்ன ஒன்று அங்கே அப்பாவை தேடி எல்லாம் வருவாங்க, எடுத்தாலும் பதிப்பாடுவோம். என்ன வந்து முன்னே பதிப்பதுக்கு போனோம்னா நம்ம டிஃபன் சாப்பாடு உண்டு பணமும் உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணாங்க. அந்த மாதிரி அது ஒரு இலக்கிய கூட மாதிரி இலக்கிய ஆமாம் இலக்கிய கூட தான் உண்மையில் அது மாதிரி தான் பண்ணாங்க. எங்கே உங்களுடைய அலுவலகம் இங்கே வந்து சென்னையில்? சென்னையில் நம்ம பிராட்வே 49 பிராட்வே தான். இப்போ பாரு நீங்கள் இருக்கிறத, அதுக்கு அடுத்த பில்டிங் தான். அப்போ தான் வச்சு கொடுத்தாங்க பேரே, முன்னைக்கு தேர் கொடுத்தான் பாருன்னு சொல்லிட்டு அதுதான் பாரு நிலையம். அதனால பாரு நாம அவரு ஃப்ரெண்டு அப்பாவுக்கும் பொண்ணா வந்தாங்க பருமானது. இப்ப நீ வாடா, நீ நம்ம சேர்ந்து புக்கு போடுவோம்டா, நான் போட்டு தரேன், நீ விற்பனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாருன்னு அப்பா வச்சு கொடுத்தாங்க. முல்லையின் பேர் வச்சது பாரதியாசன் தான். அவர் கவிதையில வந்து முல்லை நிறைய வந்திருக்கு. அவரு அப்பா அப்பா வச்சிருந்த பேர் வந்து கமலா பிரசுராலயம். கமலா பிரசுராலயம் வேணாம், அது வேணாம், அது வந்து சான்ஸ்கிரிட் அது வேணாம், முல்லை வகிக்கிறாரு அவர். அப்புறம் தான் அப்பா முல்லை பெருமை வச்சாங்க. அதுலதான் புத்தகம் போட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த பப்ளிகேஷன் வந்து நடத்திடுறேன். நான் நடத்திட்டு இருக்கேன், தொடர்ந்து வந்து இப்ப நீங்க நடத்தி. ஆமா, நான் வந்து 8th class படிக்கும் போது என்னுடைய பாட புத்தகங்கள் வந்து வந்தது உதயகுதன் பாரதியாசன் பார்த்தீங்கன்னா. அதை வந்து அப்பாட்ட சொன்னேன், பாரதியாசன் பத்திரம் வந்திருக்கு பானு. அதான் எனக்கு தெரியுது, நான் தான் புக்கே போட்டேன்னு அப்பா சொன்னாங்க. அது ஆச்சரியம் தெரியாது, இன்னும் ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. அப்புறம் அதுலேருந்து நான் தினசரி எங்கள் அப்பா கூட உட்காந்து பேசிட்டே இருப்பேன். ராத்திரி ஃபுல்லாக பேசிக்கிட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு நைட் 10 மணி அவர் நைட் ஃபுல்லாக எழுதிட்டு இருப்பாரு அப்பா. அப்பா எழுதிட்டு நைட்னா நான் வந்து டீ எல்லாம் பாடலாம் வாங்கி கொடுத்துட்டு 8 மணிக்கு டீ வாங்கி கொடுத்து 11 மணிக்கு பாட வாங்கி கொடுத்துட்டு படுத்துருவேன். திருப்பி காலையில் 5 மணிக்கு இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா டீ போடுறது 7:30 ஆகிடும். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு 5:30 காஃபி சாப்பிட்டாங்க, நான் போய் வாங்கி கொடுப்பேன். ஆனால் வாங்கி கொடுத்து கீழே உட்காந்துப்பேன், காலை கீழே உட்காந்துப்பேன். அப்போ அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, அதான் நினச்சி பார்க்க முடியாது. அந்த மாதிரி நல்லா இருக்கு, பெரிய விஷயம் சொன்ன சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி அவங்க கூடவே இருந்து நான் பழகிட்டேன். அந்த மாதிரி நான் பதிப்பத்தையும் வந்தேன்னா வந்து தம்பியெல்லாம் வேறு இடம்ட்டு போயிட்டாங்க. நான் வந்து கூடவே காலைக்கே வந்துருப்பேன், சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த இதுதான், அந்த வாழ்க்கை தான் இந்த 8 வருஷம் எனக்கு வந்தது. அதுதான் ஒன்றும் எனக்கு சரி வந்து அது வந்து இப்போது எழுதுறது நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அது வந்து இதை தொடர்ந்து நடத்தணுங்கிற உத்வேகத்தையும் அப்பா கொடுத்ததுனால தான். அப்பா கொடுத்தோம் எனக்கு, நான் எனக்கு வந்து உண்மையிலே படிப்பெல்லாம் கூட ரொம்ப நான் படிக்கலை. எங்கள் அப்பா கொடுத்த ஊக்கம், அப்பா சொன்ன உற்சாகம், அதை வச்சு நான் படிக்க வச்சு நான் பிஏ படிக்க சொன்னாங்க. நான் 11th கூட ஃபெயில் ஆகிட்டோம் உண்மையிலே சொன்னேன். அப்போ படிக்கல, அது ஃபெயில் ஆனால் தப்பு கிடையாது படிக்கன்னு சொன்னாங்க. அப்புறம் போய் எழுதி பாஸ் பண்ணேன். அப்புறம் பிஏ படித்து பாஸ் பண்ணி தமிழ் இலக்கிய படி, தமிழ் நல்லா உனக்கு இது வாழ்க்கைக்கு பயன்படும் சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா நான் ஒத்துக்கிட்டேன், வேணாம் அது ஒத்து வராது வாழ்க்கைக்கு அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க. நீ படி, நம்ம படித்து நான் பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் நான் அங்கே படிக்கும்போது தான் நான் இந்த மூ மேத்தா கவிஞர் மூ மேத்தா இளா இளவரசு மறை மறை போன்ற தமிழ் அறிஞர்களோட பழக்கம் ஏற்படுது. அது முல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப ஈடுபட இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிஏ பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுறது பார்த்தா அப்பா சொன்ன எம்ஏ படி அப்படின்னா. எங்கள் அப்பாவுக்கு வந்து பிஎஸ்சி பிஎஸ்சி வரைக்கும் பண்ணணும் ஆசை எனக்கு, நான் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ ஏறல, எம்ஏ முடிச்சுட்டேன், எம்ஏ பாஸ் பண்ணிட்டேன். முடிச்சுட்டு அப்படியே பதிப்பதுக்கு வந்துட்டேன் 87. இப்போ வந்து அப்பா பதிப்பித்த காலத்துக்கும் நீங்கள் வந்து பப்ளிகேஷன் நடத்துகிற காலத்துக்கும் இப்போ உண்டான வித்தியாசம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இது இல்லை. அப்போ வந்து அப்பாலாம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த வித நூலக ஆர்டரும் இல்லாமல் நூலக ஆர்டர்லாம் நூலக ஆர்டர் அப்போ கிடையவே கிடையாது. இது மாதிரி மொத்த ஆர்டர் கிடையாது, சும்மா பொதுமக்கள் நம்பியே போட்டாங்க. அந்த மாதிரி விற்பனை ஆச்சு அவங்களுக்கு. விளம்பரம் கொடுத்து 10,000 பேருக்கு போட்டிருக்காங்க அந்த காலத்தில். அந்த காலத்தில் அந்த காலத்தில் இப்போ நாங்கள் வந்து 1,000 போட்டு 500 போட்டு 50 போயிட்டோம். இப்போ நாங்கள் பிஓடியில் 50, 30, 100 போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. அது அந்த காலம் நல்லா வாங்கினாங்க, வாசகர் படித்தாங்க. இப்போ நிறைய பேர் படிக்கிற இது ஈடுபாடு இதான் போயிருக்கு. நிறைய பேர் புத்தகம் கொடுத்தா புத்தகம் வாங்கி தூக்கி போட்டு போயிடுறாங்க, படிக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்கு நம்மளுக்கு. தான் அது வந்து படிக்கிற பழக்கம் பழக்கமே ரொம்ப இல்லை. கொடுத்தா கூட வாங்கிட்டு இவங்க போட்டு போயிடுறாங்க, சும்மா பார்த்துட்டு போட்டு போயிடுறாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. படிக்கிறது எல்லாம் இந்த வாட்ஸ்அப்பு டிவி அப்படி போயிட்டாங்க. அதனால் அந்த ஈடுபாடு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் சில புத்தகங்கள் விற்றுக்கிட்டு தான் இருக்குது. பொன்னியின் செல்வன் கல்கியெல்லாம் விற்றுக்கிட்டு தான் இருக்கு. கல்கியோட புத்தகங்கள் இப்போ அக்னி சிறைகள் அந்த மாதிரி சில புத்தகம் வித்துக்கிட்டு இருக்கு. அதான் ஒன்றும் சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் இந்த புத்தக கண்காட்சியிலலாம் நீங்கள் வந்து நான் இப்போ அதில் பொறுப்பில் இருந்தேன். 3 வாட்டி பொறுப்பில் இருந்தேன். பப்பாசி பொறுப்பு பப்பாசியில் நான் பொறுப்பில் இருந்தேன். பப்பாசியிலும் இப்போ இந்த வாட்டி எங்களுக்கு 4 பேருக்கு 100th விழா, 4 நகரத்தாக இருக்குது. 4 பேருக்கும் தலைவர் ஆர் எஸ் சண்முகமும் செக்ரட்டரி முருகனும் எங்களுக்கு விருது கொடுத்தாங்க. இந்த அந்த விருது தான் இந்த விருது. இங்கே 4 பேருக்கு கொடுத்தாங்க, 4 பேர் நகரத்தார். ஆனால் அவங்க அது நினைக்கல, எல்லோரும் கொடுத்தாங்க, 4 பேருக்கு கொடுத்தாங்க. அதில் புத்தக கண்காட்சி விற்பனை அதுதான் எங்கள் விற்பனை. அங்கே பார்க்குற வாய்ப்புகள் எழுத்தாளர் பதிப்பாளர் அதிகாரிகள் எல்லாரையும் பார்க்குறவங்க எல்லோரும் வருவாங்க. நம்ம கடைகளுக்கு வருவாங்க. தினமணி ஆசிரியர் எப்போ வந்தாலும் எங்கள் நம்ம கடைக்கு வராமல் போக மாட்டார். சரி, கடைக்கு தேடி வருவார், வந்து பேசிட்டு பழனி பழனி பேசிட்டு போவார். அப்பாவை பற்றி நிறைய எழுதியிருக்காரு அவர். ஒரு 21 வாரம் எழுதியிருக்காரு. அந்த இந்த வாரம்னு ஒரு வாரம் எழுதுறாரு அவர். தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் வந்து இந்த வாரம்னு எழுதுறாரு.
ஞாயிற்றுக்கிழமை 21 வாரம் அப்பாவை பற்றி எழுதி 21 வாரம் அப்பா அதுவும் சின்ன நான் புக்காக கூட போட்டேன். சரி, இப்போ அதில் சில குறிப்பிட்ட சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் இப்போ ஷேர் பண்ணிக்கலாமே. அகடியை பற்றி அகடியை அவசர முன்னோடிகள் மூவர் சொல்கிறாரு. இந்த அவர் சோமனை சொன்னதப்ப சோமலை வந்து 88 எழுதினார். செட்டியானம் செந்தமிழ் பெரிய புத்தகம் தயார் பண்ணார் சோமலை. அதில் வந்து என்ன பண்ணார், லட்சியவாதி மூவர், நூலகர் மூவர், பதிப்புத்துறை முன்னோடி மூவர் எழுதினார். அப்புறம் அந்த முன்னோடி மூவர் மட்டும் சின்ன புக்காக போட்டேன். அதை பார்த்தா அவர் ரொம்ப ஆசிரியப்பட்டார். தினமணி ஆசிரியர் இந்த மாதிரி நான் வரணும்னு நினச்சேன், இவங்க தான் அந்த காலத்தில் புத்தகங்களை வளர்த்தவங்க உண்மையிலேயே அப்படின்னு அவர் சொன்னார். அகடிகை பற்றி அப்பா ரொம்ப சேகரித்து வச்சுருந்தாங்க. அகடிகை என்னது இந்த ராமாயணத்தை வர அதை மட்டுமே தனி தொகுப்பாக வச்சுருந்தாங்க அப்பா. அது அப்பா என்னமோ சேகரித்து வச்சு தான் போட முடியாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ வந்து நான் தான் போட்டேன். அதை போட்ட அப்புறம் அவர் அதை பார்த்து ரொம்ப பாராட்டி எழுதியிருந்தார். இந்த மாதிரி தொகுப்பு ரொம்ப அருமையான தொகுப்பு அது. ஆமாம், ராமாயணத்தில் மற்ற பகுதிகள் எல்லாமே அதிகமாக பப்ளிஷ் பண்ணி அகடிகை வந்து கெட்டு போனது வந்து எப்படி மனசார கெட்டு போனால், தெரிஞ்சு கெட்டு போனால், உடம்புல கெட்டு போனால் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அது ராஜாஜி கமல்ஹாசன் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த கட்டுரை ஒன்றா சேர்த்து போட்டாங்க அப்போ முழுக்க சேர்த்து. அது ஒரு தொகுப்பாக தொகுப்பாக புக்காக போட்டோம். அது அதை பாராட்டி தான் அவர் ஆரம்பித்தார். கிட்ட என்ன நட்பு உறவு ஆரம்பிச்சது எனக்கும் தினமணி ஆசிரியருக்கும். அது அடிக்கடி அப்புறம் பேசுவோம், நிறைய புத்தகங்கள் அனுப்புவேன், அவரும் எழுதிட்டே இருப்பார். 21 வாரம் எழுதியிருக்காரு. பெரிய விஷயம் தொடர்ச்சியாக 21 வாரம். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து கண்ணதாசனுக்கும் அப்பாவுக்கும் உண்டான நட்பு இருந்ததா, எப்படி இருந்தது? நம்ம கண்ணதாசன் வந்து சென்னைக்கு வந்தாருன்னா தங்குறதுக்கு இடம் கிடையாது. அப்போ அப்போ தங்குறதுக்கு வந்து நம்ம முல்லை பெரிய வந்து தங்குவார். அவர் நம்ம பிராட்வேல வந்து தங்கிட்டு போவார். அவர் அங்கே அவன் தங்குவாங்க. அங்கே எல்லாமே எஸ்வி முத்தரான அவங்க தங்கியிருக்காரு. அங்கே தங்கியிருக்காரு. ஆனால் வனவாசத்தில் கண்ணதாசன் அதை குறிப்பிட்டிருக்காரு. சென்னைக்கு வந்தால் முல்லை பெரிய தான் தங்குவேன் தங்குவேன்னு அதை ஒரு பேரா குறிப்பிட்டிருக்காரு அவர். அப்புறம் அப்போ அந்த முல்லை பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தாங்க 46 வரைக்கும். 46 அப்புறம் 57 வந்து அவர் முல்லை நடத்தணும்னு ஆசைப்பட்டார். இப்போ ஃபோன் பண்ணி அப்பாட நான் முத்தையா நான் முள்ளி நடத்துறான்ட்டுக்கேன் போடவா அப்படின்னு கேட்டார். அப்போ நல்லா போட்டுங்க, எனக்கு ஒன்று ஆட்சேபம் நான் ஒன்று இப்போ நடத்துகிறேன், நீங்கள் நல்லா நடத்திங்கன்னு அந்த முள்ளை நடத்தினார். அந்த முள்ளை பத்திரிகை நடத்தினார் அவர். பத்திரிகை பத்திரிகை நடத்த முள்ளி அதே பேர் நடத்தினார். 57 நம்ம 46 நடத்தணும். சரி, அதுக்கப்புறம் என்ன அப்புறம் அதுக்கப்புறம் தொடர்பு விட்டு போயிடுச்சு. அப்புறம் ஒரு அட்வொகேட் இருந்தார் நடராஜன்னு, அவர் போய் முன்னே முத்தையா அப்பாட்ட இவர்கிட்ட சொல்லியிருக்காரு கவிஞர்கிட்ட. அப்போ கவிஞர் வந்து ஆலோர்பேட்டில் இருந்தார். ஆலோர்பேட்டில் தேவருடைய மண்டபம் இருந்து கவிதா மண்டபம் கவிதா ஹோட்டலில் இருந்தார். அப்போ முத்தையா வரசர் பேசிக்கிட்டு போகணும்னு சொன்னாங்க கண்ணதாசன். அப்போ போய் பேசிட்டாங்க. அப்போ அந்த கண்ணதாசனுடைய கண்ணதாசனுக்கு எழுதினாங்க நாவல்கள் சிறுகதைகள், அதுலேருந்து 2-2 வரி எடுத்தாங்க அப்பா. 4 வரி ஜெம்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் மாதிரி அப்பா கண்ணதாசன் எடுத்தாங்க. கண்ணதாசன் கனிரசம், கண்ணதாசன் மதுர மாடிகைன்னு அந்த வர்ணனைகள்லாம் எடுத்தாங்க அப்பா. அதை படித்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். முத்தையா நானும் அந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னு கண்ணதாசன் அப்பாட்ட கேட்டாங்கண்ணா. சரி, அப்படி அது புத்தகம் போட சொன்னாங்க. அப்புறம் கண்ணப்பண்ணை எங்கேயோ மேட்டரை வச்சுட்டாரு, அந்த மேட்ரு விட்டு போயிடுச்சு. அப்புறம் நான் காந்தி கண்ணதாசன் போய் பார்த்து கேட்டேன், அந்த மேட்ரு தான் பார்த்து எடுத்து கொடுங்க, அந்த அப்பா எழுதினாங்க கவிஞர் பாராட்டின மேட்ரு என்ன இல்லை தெரியல அப்படின்ட்டாங்க. அதான் கொஞ்சம் எனக்கு வருத்தமான விஷயம். ஒன்றும் அவங்களா புக்காக போட்டிருக்காங்க, நானாக போட்டிருக்கேன். இப்போ இப்போ நானே போட்டிருக்கேன் ஏன்னா அது நல்ல வர்ணனையா ரொம்ப அருமையாக இருக்கும். அவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க கண்ணதாசன். முத்தையா நானும் அந்த மாதிரி எழுதிருக்கேன் அப்படின்னு கேட்டாரன். அப்பா பொறுத்தவரை நல்ல எடிட்டர் இல்லையா? நல்லா பண்ணுவாங்க. எந்தெந்த விஷயங்களை எடுத்து கொடுத்தாங்க வந்து தெரியும். அதான் அப்பா மறந்து பண்ணது நல்ல விஷயம். உண்மை, அது உண்மை. அப்பா வாங்கிய விருதுகள் அதை பற்றி சொல்லுங்க. அப்பா வந்து நிறைய விருது வாங்கியிருக்காங்க. முதல்ல பாரதியாரசன் புத்தகங்கள் போட்டாங்கல்ல, அதற்காக தமிழக அரசு கொடுத்தாங்க. எம்ஜிஆர் பேரில் 1000 ரூபா பரிசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாவேந்தர் விருதுன்னு கலைஞர் கொடுத்தார் 10,000 ரூபா. அப்போ எங்கள் திருமண சமயம், எனக்கு தங்கச்சி திருமண சமயம், சரி அதான் அப்பா 4 பவுன் காப்பு வாங்கினாங்க அந்த 10,000 ரூபாயில். அதுக்கு பாவேந்தர் விருது கொடுத்தார் அவருக்கு கவிஞர் கலைஞர் கொடுத்தார் பாவேந்தர் விருதும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் நெறித்தோன்றுன்னு தமிழக அரசு திருக்குறள் முனுசாமி ஒன்று கொடுத்தார், விருது கொடுத்தாரு. அந்த மாதிரி நிறைய விருது வாங்கியிருக்காங்க அப்பா. அந்த கல்லை தே கண்ணன் ஒரு பத்திரிகை நடத்தினார் வள்ளுவர் வரி, அவர் ஒன்று கொடுத்தாரு. ஒரு 12 விருதுகள் வாங்கியிருக்காங்க. பிஜிபி விருது ஒன்று கொடுத்துருக்காங்க, பிஜிபி சந்தோஷ விருது. அது மாதிரி இப்போ இந்த 100வது சமயத்தில் பப்பாசியில் ஒரு விருது கொடுத்தாங்க எங்களுக்கு. 100வது 4 பேர் சொல்லிட்டு போட்டாங்க. அதை பற்றி எல்லா பத்திரிகையும் நம்ம தமிழ் இந்து தினமணி தினமலர் எல்லாம் கட்டுரை போட்டாங்க. ரேனா கூட இப்போ போன வாரம் தினமலர் ரேனா தமிழன் அப்பா பற்றி ஒரு கட்டுரை எழுந்தார். இப்போ இந்த புத்தக விற்பனைங்கிறது எப்படி நான் போயிட்டு இருக்கு? இப்போ பரவாயில்ல, புத்தகம் நல்லா வாங்கிட்டு இருக்காங்க. இந்த புத்தக கண்காட்சிகள் நல்லா போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து இப்போ ஈரோடு நெய்வேலி மதுரை அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறோம். ஈரோடில் வந்து நிறைய மாணவர் வந்து புத்தகம் வராங்க. அவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த நடத்தவர் ஸ்டாலின் குணசரன் ஒவ்வொரு மாணவரும் வந்து 10 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கணும்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் வந்து வாங்கிடுறாங்க. அங்கே ஒரு விழாவுக்கு வந்து அப்துல் கலாம் வந்தார். அப்போ வந்து எல்லோரும் இங்கேருந்து போகும்போது ஒரு புத்தகம் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னார் அப்துல் கலாம் அந்த மீட்டிங்கில். அங்கே ஈரோடு மீட்டிங் புத்தக கண்காட்சி வந்து சொன்னார் அவர். ஆனால் அங்கே வந்து உள்ளே வந்து எல்லா மாணவரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, அவ்வளோ புத்தகம் வாங்கிட்டு போயிட்டாங்க எல்லாருமே.
அந்த மாதிரி புத்தகங்கள் விற்பனை ஆகிட்டுருக்கு. அந்த தம்மா எப்படி வாசலுக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும், அந்த மாதிரி கொடுத்தா வாங்கிட்டு போகிறாங்க பொருள். இப்போ முன்ன வந்து நிறைய ஜோதிட புத்தகங்கள் விற்றுன்னு சொன்னாங்க, அப்புறம் வந்து சமையல் புத்தகங்கள் நிறைய விற்றுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து மாணவருக்கு என்ன தேவை, வாழ்க்கைக்கு தேவையான போட்டி தேர்வு புத்தகங்கள், வாழ்க்கைக்கு தேவையானது முன்னேற்றமானது அந்த மாதிரி தான் வாங்கி போகிற படிக்கிறாங்க. அதுதான் போகுது இப்போ, நிறைய போயிட்டுருக்கு. இப்போ ஒரு அடுத்த வெஞ்சர் அப்படின்னு பார்த்தா டிஜிட்டலுக்கு வர்றீங்க. டிஜிட்டல் போய் நம்ம டிஜிட்டல் போனால் இமெயில் இபுக்கு அந்த இணைப்பு எல்லாமே வாட்ஸ்அப் அந்த மாதிரி லேப்டாப் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம இதில் பற்றி நம்ம நகரத்தாரை பற்றி கூட இபுக்குன்னு 1000 பக்கத்தில் ரெடி பண்ணார் அர்ஜுனமூர்த்தி. நான் அர்ஜுனமூர்த்தி ரெடி பண்ணால் அதோட என்னை பதிவுத்துறையில் போட்டிருந்தார். அது ஒரு நல்ல முயற்சி. ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாமே அதுதான் பார்க்குறாங்க, கம்ப்யூட்டர் லேப்டாப் அதெல்லாம் பார்க்குறாங்க, புத்தகங்கள் எடுத்து பரட்டி பார்க்குற மாதிரியோ. ஆனால் இதுக்கு நேர்மாக சிறப்பாக சொல்கிறாங்க, புத்தகம் தான் நல்லது படிக்க முடியும், எப்போ வேணால் படிக்கணும், எப்போ வேணால் மூடி வச்சிடலாம், இப்போ டிஜிட்டல்னால் எல்லாமே இப்போ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேருங்க. அதுதான் இந்த இவர் அர்ச்சனமூர்த்தி 1000 பக்கம் ரெடி பண்ணார். இப்போ ரெடி கமிட்டி போட்டு ரெடி பண்ணார். அது நல்ல ஒரு முயற்சி. அந்த மாதிரி தான் படிப்படியாக எல்லாம் பண்ணியாங்க இன்னும் போக போக. ஏன்னா இப்போ எப்படியோ இருந்த புத்தகம் வந்து இப்போ நமக்கு வந்து பிஓடின்னு 50 வந்துட்டோம். இது வந்து இன்னும் காலங்களில் டெவலப் ஆகி முன்னேற்றமாகலாம் ஆகலாம். அதுக்கும் இருக்கு, எதாவது பண்ணலாம். ஆனால் உங்களுடைய மனைவி பையன் பிள்ளைங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி மனைவி வந்து விசாராட்சின்னு பள்ளத்தூரில் இருந்தவங்க. நானும் அவங்க அண்ணன் தங்கச்சி மாற்றி பண்ணிக்கிட்டோம். இப்போ யாரும் அப்போ என்ன சொன்னாங்க, மாற்றி பண்ணாதீங்க, அது ஒருத்தர் அது பிரச்சனை வரும். நாங்கள் நானும் தங்கச்சியும் அவங்களும் அண்ணன் தங்கச்சி மாற்றி பண்ணிக்கிட்டோம். அவன் பிகாம் படிச்சிருக்கா, அவள் ஹோல்சேல் பேப்பர் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறா, இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் கொஞ்சம் வாழ்க்கைக்கு சேர்த்து வருது வச்சுக்கோங்க. அப்புறம் பையன் வந்து பிகாம் எம்பிஏ முடிச்சுட்டு எஸ் பேங்கில் ஒர்க் பண்ணுறான், ஒர்க் பண்ணிருக்கேன். நான் ஒர்க் பண்ணி இப்போ தான் அவனுக்கு மேரேஜ் ஆச்சு நவம்பர் 4. சரி. அவங்க மனைவியும் எம்காம் படித்தவங்க, முத்து மீனாள்னு தேவோட்டை, அவங்க இப்போ தான் மேரேஜ் ஆச்சு. சரி. அப்புறம் அடுத்து பொண்ணு வந்து எம்காம் படிச்சுட்டு இருக்கா. இப்போ எங்கள் அம்மா பேர் நாச்சம்மையு. சரி. அந்த பேர் வச்சோம். ஸோ நீங்கள் வந்து பதிப்பகத்தை நீங்கள் தொடர்ந்து. முத்துக்குமரன் வந்து அப்பாவோட இன்னொரு பேர், காரைச்சித்தன் இருக்கா, காரைக்குடியில். அவர் அப்பாவுக்கு வந்து முத்தையன்னு அப்பா சொன்னாங்க, முத்தைய வேணா இனிமேல் முத்துக்குமரன் வைக்க நீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் அப்பாவுடைய அந்த ஆன்மீக நூல்கள் முத்துக்குமரன் வச்சாங்க. அதுதான் என் பையனுக்கு முத்துக்குமரன் வச்சேன் பையன். ஸோ அப்பாவுடைய பதிப்பகத்தை நீங்கள் வந்து தொடர்ச்சி பண்ணிக்கிட்டு பல்வேறு விதமான தகவல்களை அண்ணன் அவர்கள் பதிப்புத்துறையை பற்றியும் அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றியும் நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயரிடம் பகிர்ந்து கொண்டார்கள். நாட்டுக்கோட்டை இணைய தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக வணக்கம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.